ஒரு கிராமத்தில் பெயர் மட்டும்தான் அவர்களது தெரியும். அதற்கு மேல் பெரிய கல்வி அறிவில்லை. ஆனால் தான் பெறாத கல்வியை தன் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நினைத்தார். எங்கள் எல்லோரையும் படிக்க வைத்தார், என்னையும் படிக்க வைத்தார். கிராமப்புறங்களில் இருந்து நாங்கள் கல்லூரிக்கு சென்று படிப்பது என்பது அவ்வளவு கடினம், அடர்த்தியான வறுமை. அந்த சூழலில் நான் கபடி விளையாட போவேன். கபடி விளையாட போகிறதுக்கு திட்டுவார், முதலில் திட்டினார். அவர் இளையான்குடி, புதூர், எங்கள் கிராமத்துக்கு அருகில் இருக்கிற சின்ன நகரங்கள். அங்கே போய் அவர் தேநீர் அருந்த போகிற போது பக்கத்து கிராமங்களில் இருந்து வந்தவர்கள் எல்லாம், இந்த அரணையூர்லேருந்து சீமான்னு ஒரு பைய என்னம்மா கபடி விளையாடுகிறான் என்று என்னுடைய அப்பா அவர் என்பதே தெரியாமல் அவர்களாக பேசி கொண்டதை கேட்டுவிட்டு வந்து, அடுத்த நாளிலிருந்து நான் கபடி விளையாடப் போவதை அவர் குறையே சொல்லவில்லை. எங்கு போய் கபடி விளையாண்டாலும் அதை கண்டுகொள்ளல. சிலம்பம் கற்றுக்கொள்ள செல்கிற போது அவரே என்னை அழைத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார். கராத்தே கற்றுக்கொள்ள செல்கிற போது, யாருமே கராத்தே கற்றுக்கொண்டால் அது அடிதடி அதற்கு போவார்கள், அது தேவையில்லை என்று சொல்லும் போதெல்லாம், என் தந்தை நான் கராத்தே கற்றுக்கொள்ள செல்கிற போது ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. ஒரு கிராமத்து தகப்பன், நான் இந்த அளவுக்கு தயாராகி இத்தனை ஆயிரக்கணக்கான எதிர்கால தலைமுறைகளின் முன்னாடி நின்று பேசக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்றால், தகுதியை பெற்றிருக்கிறேன் என்றால், அது அவர் கொடுத்த வாய்ப்பு வரம் என்றுதான் சொல்லணும். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நான் இதுவரை பெற்ற புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் காரணம் நான் தெய்வமாக போற்றி மதிக்கும் என் தாய்தான் என்று சொல்கிறான். அதையே நாம் நம்முடைய தந்தைக்கும் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அம்மா என்கிற வார்த்தையே ஒரு கவிதை, ஆனால் அப்பா என்கிற சொல் அது வார்த்தை அல்ல, ஒரு வரலாறு என்பதை அவர் பதிவு செய்தார். அது உண்மை. ஒவ்வொருவருக்குமான முதல் கதாநாயகன், முதல் வழிகாட்டி என்பதே தந்தைதான். ஒவ்வொருவரும் தன்னிலிருந்து இதை பார்க்க வேண்டும். நான் என்னிலிருந்து இதை பார்க்கிறேன். தமிழர்களுடைய தொன்மக் கலைகள், நம் நினைக்கலாம் இந்த மாடாட்டம், மயிலாட்டம், இந்த ஒயிலாட்டம், கைச்சிலம்பாட்டம், இந்த கரகாட்டம், இதையெல்லாம் காப்பாற்றி என்னாகப் போகிறது என்று. கலை இலக்கியத்தை போற்றாத, பாதுகாக்காத, கொண்டாடாத சமூகம் வாழாது. இது இது கரகாட்டம், இது காவடி ஆட்டம், இது மயிலாட்டம் என்று புறந்தள்ளிவிட முடியாது. இதுவெல்லாம் தமிழர்களின் கலை தொன்ம அடையாளங்கள். அதை புரிந்து கொள்ளணும். இங்கே இருக்கிற என்னுடைய தம்பி முருகதாஸ் அவர்கள் எனக்கு பகிரியில் ஒரு பதிவு அனுப்பியிருந்தார். மரபு என்பது என்ன? நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த காவடி ஆட்டம், இந்த கரகாட்டம் ஒவ்வொன்றும் வாழ்வியலோடு தொடர்பு கொண்டது. காவடியை தூக்கி இப்படி ஆடுகிறார்கள் என்றால், நமது முன்னோர்களின் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, ஆதிகளில் காடுகளில் வாழ்கிற போது நாம் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம். அந்த வேட்டையாடிய விலங்குகளை தோள்களில் இரண்டு கால்களை, இப்படி இரண்டு பக்கமும் தோள்களிலே, இந்த பக்கம் இரண்டு கால்கள், இந்த பக்கம் இரண்டு கால்களை போட்டுக்கொண்டு பெருந்தூரம் நடந்து பயணம் செய்தோம். அந்த பழக்கம்தான் பிற்காலத்தில் காவடி ஆட்டமாக வருகிறது. இன்றும் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கிற படத்தை. ஒரு அப்பா தன் மகனை, தன் மகளை தோளில் எப்படி தூக்கி கொண்டு செல்கிறார், கால் இரண்டையும் இப்படி போட்டு, கையை எப்படி பிடித்து எவ்வளவு தூரம் வேணாலும் தூக்கி செல்வார். நாம் கூட்டத்திலே சப்பரம் பார்த்தோம், சாமியை பார்த்தோம், கூட்ட திருவிழாவிலே நாடகத்தை பார்த்தோம், நடனத்தை பார்த்தோம், அப்பாவின் தோளில் இருந்துதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பரம்பரை, இந்த தொன்ம தொடர்ச்சி தான் காவடி ஆட்டம். நாம் விழா குத்தி ஆடுகிறோம், தேர் இழுக்கிறோம், அழகு குத்துகிறோம். அதையெல்லாம் ஒரு காலத்தில் நான் விமர்சித்திருக்கிறேன். அழகு இங்கே குத்துறான், ரெண்டு மெல்லிய சதை பகுதியில் குத்துறான்,
அதே பக்தியில் அரையங்களை மேலே ஏற்றி குத்துனா செத்துருவோம், அது தெரியும். ஆனாலும் இந்த மெல்லிய சதை பகுதியில் குத்துறோம். அது எதற்கு பயிற்றுவிக்கிறான் தமிழன்? தமிழன் ஒரு போர் மரபினன், அவனுக்கு ஏறும் போரும் அவன் தொழில். ஏர் செய்வான் வீட்டை காப்பாத்த, போர் செய்வான் நாட்டை காப்பாத்த, அதன் பரம்பரை தொழில். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான், எதற்காக? பழக்கிறான் தமிழனை, பறக்கிறான் விழா காலங்களில் பழக்கிறான். டேய் வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவனா ஏ அவ்வளவுதான் வலிக்கும், எடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுதான் நடக்குது. இந்த காயங்களை சிறு வயதிலிருந்தே பழக்குகிறான் தமிழன். எனவே அவன் போர் மரவினன் என்பதாலே அது ஒரு பயிற்சி. தமிழனுடைய மெய்யியலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து உணரணும். அந்த வழியில் இந்த மாடாட்டம், மயிலாட்டம், இந்த ஒயிலாட்டம், இதெல்லாம் வந்து தமிழனுடைய தொன்மக்கலைகள். திரைக்கலை என்கிற பெரும்பூதம் வந்த பிறகு இது எல்லாவற்றையும் திண்டு ஏப்பமிட்டுவிட்டது. கிரிக்கெட் என்கிற ஒரு விளையாட்டு இந்த மண்ணின் தொன்ம விளையாட்டுகளை எல்லாம் தின்று ஏப்பமிட்டது போல, இந்த சினிமா என்கிற பெரும் பூதம் தமிழர்களின் பாரம்பரிய தொன்ம கலை வடிவங்களை தின்னு ஏப்பமிட்டது. அதை மீறி ஒரு பண்பாட்டு மீளெழுச்சி என்ன செய்து ஒரு பெரும் புரட்சியாக புரண்டு எழுகிறது. அதில் ஒரு முயற்சி, அதில் ஒரு எளிய புரட்சி தான் என் தம்பி சத்யா இந்த மேடையில் நிகழ்த்தி காட்டிய கலை வடிவம் என்பதை நாம் எல்லோரும் பெருமையோடும் மகிழ்வோடும் கொண்டாடணும். விஜய் தொலைக்காட்சியில் மிகச்சிறந்த இசை பயின்ற எண்ணற்ற பாடகர்கள் பாடினார்கள், மிகச்சிறந்த வல்லுநர்கள் பாடினார்கள், சிறு வயதில் முதல் நன்கு இசை கற்ற ஆளுமை கொண்டவர்கள் பாடினார்கள். ஆனால் அந்த இசை போட்டியிலே புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தம்பி செந்தில் ராசலட்சுமி தான் வந்தார். தமிழர்களுடைய பாரம்பரிய இசை வடிவம், மண்ணின் மக்களின் இசை வடிவம், மக்கள் இசை உழைக்கு மக்களின் பாட்டு உலக அரங்கில் புகழ் பெற்றது. தம்பி அந்தோணி அவர்கள், என் அன்பிற்குரிய தம்பி புதுவை சித்தன் அவர்கள், என் அன்பிற்குரிய தம்பி மதுரை சந்திரன் அவர்கள், எண்ணற்ற பேர், ஐயா புஷ்பவனம், குப்புச்சாமி போன்றவர்கள் தமிழர்களின் தொன்மை இசை வடிவத்தை அழிந்து விடாமல் அடைகாத்து அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதில் இன்றைக்கு என்னுடைய தம்பி இளையராஜா போன்றவர்கள் அதில் இணைந்திருக்கிறார்கள்.